ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாரா பேசுகிறேன். இந்த சேனலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் செட்ஸும் இந்த விளையாட்டு ஜாமாவும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்ன பொருட்கள், இதோட ரேட் என்னென்னா 450. அண்டு இதை நம்ம பார்த்துருவோம். அண்ட் இதான் வந்து சின்னதாக அழகாக ஒரு ஸ்பூன் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி குலோப் ஜாமா அந்த மாதிரிலாம் எடுக்கிறது ஸ்பூனு. அண்டு இது வந்து ரெண்டு ஸ்பூன் இருக்குது. இது வந்து சோறு அள்ளுறது. அப்பளம்லாம் பொரிச்சு வைப்பாங்கல்ல அந்த ஸ்பூனு. அண்ட் வந்து இது சாதாரண ஸ்பூன் தான். இது வந்து எண்ணெய் வடிகட்டுறதுக்கு ஸ்பூனு. இது வந்து சாதா ஸ்பூன். இது வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து வைப்பாங்க. இப்படி கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரிலாம் சீவினாங்கன்னா இந்த மாதிரி சீவிக்கலாம். தோசை திருப்பி பாருங்க. அண்ட் இது வந்து ஹாட் பாக்ஸ், அழகா இருக்கு பாருங்க. மீனாரியோம்ல அது உள்ளார வந்து சுவையா இருக்குல்லங்க. அப்புறம் அடுப்பு, சிலிண்டர். அண்ட் இது வந்து ஒரு சாதா கோப்பை இல்லைங்க. அப்புறம் இது வந்து நீ கருதி உனக்கு சொல்ல தெரியல. இது வந்து உருட்டை கட்டையும் நம்ம சப்பாத்தி உருட்டதும் இருக்குது. இது வந்து தட்டை, ரெண்டு குட்டியாக ஒரு தட்டை பெருசாக இருக்குது. இது வந்து எண்ணெய் சட்டி. அண்ட் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதனால் இதிலலாம் பொறிக்க முடியாது உண்மையாக. இது வந்து ஒரு எதுக்குன்னு தெரியல, இட்லி ஊற்றி வச்சுக்கிறது. அடுத்தது இது ஒரு எண்ணெய் பொறிக்கிறது. இது வந்து மிக்ஸி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மிக்ஸியை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது. அண்ட் நல்லாவும் இருக்குது. அண்ட் இது உண்மையாக அரைக்காது. ஓ மை காட். அண்ட் வந்து இது இட்லி சட்டி. அண்ட் இட்லி சட்டியில் ரெண்டு பிளாஸ்டிக் இட்லி புள்ளியறது இருக்கு. இதை பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இது ஒரு பவுலு. சிலது சில்வரில் கொடுத்துருக்காங்க, சிலது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து குடம்னு நினைக்கிறேன். குடம். இது வந்து ஒரு டம்ளர். இது ஒரு டம்ளர். இது வந்து சலிக்கிறது. அண்ட் திஸ் இஸ் ஒன் பவுல். இது எல்லாத்தையும் நாங்கள் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அண்டு இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சாச்சு. அடுத்தது அந்த விளாட் ஜாமான்லாம் பார்த்துருவோம். எடுத்து ஃபுல்லாக பிரித்து காமி. அது வந்து என்னன்னா பைக்கு. அந்த பைக் வந்து நிற்கிற மாதிரி, ரோபோ மாதிரி இருக்கும். இதில் வந்து பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். பேட்டரி போட்டால் தான் லைட் கன் மாதிரியே இருக்கும். சொல்லு சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் என் பைக் மாதிரியும் ஓட்டிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பறக்கிற மாதிரி ஒன்று. இதுதான் முஃபீஸ் கேட்டு அழுதான் பறக்கிற மாதிரி. அண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் முஃபீஸ்க்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு, அதனால இது வாங்கிட்டாங்க. வாங்க இதை வந்து பிரிச்சே பார்த்துருவோம். நான் தான் எல்லாத்தையும் எடுக்கிறேன். சொல்லு. சிலிண்டரை தான் எடுத்துக்கிட்டே இருக்கா இவன். சொல்லு. இல்லை இந்த சிலிண்டர் பார்க்க எனக்கு ஆசாசையா வருது. அப்புறம் இந்த மிக்சி பார்க்க ஆசாசையா. எஸ், இதெல்லாம் எடுத்து வச்சிடுறார் அப்பா. எடுத்து வச்சிடும். அண்ட் இதில் பிளாக் மாதிரி.